உலகத்தின் தலைவிதி இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ரொனால்ட் ரீகன் தெரிவித்தார், உலகத்தில் நம்மை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான பதில் பரிசுத்த வேதாகமத்தின் இரண்டு அட்டைகளுக்கு நடுவே உண்டு, அதற்காய் நாம் அதில் பார்க்க வேண்டும் அவ்வளவே என்று சொன்னார். ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார், பரிசுத்த வேதாகமும் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியான முறையில் ஆட்சி செய்ய முயலாது. பாரத தேசத்தின் தந்தையாக கருதப்படுகிற மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், எத்திசையில் செல்லுவது என்ற முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் எனக்கு பல சமயங்கள் உண்டாகி இருக்கின்றன, உங்களுக்கும் உண்டாகியிருக்கும். அப்போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை நோக்கியே நான் திரும்பியிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு கூறும் வார்த்தையிலிருந்து என்னுடைய சூழ்நிலைக்கு தேவையான பலனை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சார் ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார், உலகத்தின் சிறந்த புத்தகங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு மகாநாட்டிற்கு அழைக்கப்படும் என்றால், உலக புத்தகங்கள் எல்லாம் மகாநாட்டிற்கு அழைக்கப்பட்டால், பரிசுத்த வேதாகமும் அந்த மகாநாட்டின் அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் எல்லா புத்தகங்களும் அது முன்பாக கீழே விழுந்து விடுமா? யாரால் வருத்தப்பட்டால் சார் ஐசக் நியூட்டனிடம் போய் வருத்தப்படுங்க. அவர் சொன்னது அது, நான் சொல்லவில்லை. சரித்திர ரீதியான புத்தகம் பரிசுத்த வேதாகமம். சரித்திர ரீதியான பரிசுத்த வேதாகமத்தின் சான்றுகளை என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். நேபுகாத்நேச்சார் மன்னன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே ஒரு சிலையை கண்டான். அந்த சிலை பசும் பொன்னாய் இருந்தது. இதற்கு விளக்கம் என்னவென்று தானியேலை கேட்டான். தானியேல் சொன்னான், இது உம்முடைய ராஜ்யம் என்று சொன்னான். அந்த சிலையின் புயங்கள் வெள்ளியினால் இருந்தன. இது எது என்று கேட்டான். இது உமக்கு பிறகு எழும்ப போகிற ராஜ்யம் என்றான் தானியேல். என்ன இது இரண்டு புயங்கள், இரண்டு வல்லரசுகள் உமக்கு பிறகு எழும்ப போகின்றன. தலை பொன்னாயிருந்தது பாபிலோனிய சாம்ராஜ்யம், புயங்கள் வெள்ளியாயிருந்தது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். அப்படியே எழும்பினது. அதனுடைய சிலையின் தொடைகள் வெண்கலமாயிருந்தன. இது என்ன அடுத்த சாம்ராஜ்யம்? யார் இந்த சாம்ராஜ்யம்? கிரேக்க சாம்ராஜ்யம். வேதம் உலகத்தில் எந்த சரித்திர சாம்ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொன்னதோ அந்த சாம்ராஜ்யங்கள் தான் எழும்பின. வெண்கலத்திற்கோப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் எழும்பினது. அலெக்சாண்டருக்கு முடிசூட்டு விழாவிலே கிரீடத்தை வைத்த போது வெண்கலத்தினால் தான் கிரீடத்தை வைத்துக் கொண்டானான். வேதவசனத்திலே அலெக்சாண்டரை வெண்கலத்திற்கு தான் ஒப்பிட்டிருக்கிறார். வெண்கலத்திற்கோப்பான கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பியது. கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு யார் எழும்புவார்கள்? இருமை போன்ற ரோம சாம்ராஜ்யம் எழும்பும். மகா அலெக்சாண்டரை குறித்து சரித்திர புத்தகத்திலே தான் நான் படித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலும் மகா அலெக்சாண்டரை குறித்து, நான் சரித்திர புத்தகத்தில் படித்த அலெக்சாண்டரை குறித்து என்னுடைய வேதாகமும் முன்னறிவித்திருக்கிறது என்பதை கண்டவுடனே நான் மகிழ்ந்து போனேன். என்னுடைய பெரிய மாபெரும் நம்பிக்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடியா, கிறிஸ்தவம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை, பரிசுத்த வேதாகம் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியா. அலெக்சாண்டரை குறித்து வேதவசனம் எங்கே தெரிவிக்கிறது? பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின மூன்றாம் வருஷத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டதாம். எந்த ராஜா ஆளும் போது எத்தனாம் வருஷத்தில் தரிசனம், அப்படிதான் வேதத்தின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தின் சம்பவம் வரும்போது வருஷம் தேதி ராஜாக்களின் பெயரோடு தெரிவிப்பது பரிசுத்த வேதாகமம். லாங் லாங் அகோ என்ற கதைகள் இங்கு கிடையாது. சோ லாங் அகோ நோபடி கேன் ஆஸ்க் ஹவ் லாங் அகோ என்ற கதைகள் இங்கு கிடையாது. இந்த தரிசனம் சூசான் அரண்மனையிலே தானியேல் இருந்தபோது கிடைத்ததாம். சூசான் அரண்மனை ஏதோ கற்பனை காவியத்தில் தோன்றிய ஒரு இடம் அல்ல. ரத்தினாபுரி, அழகாபுரி போன்ற சம்பவங்கள் வேதாகமத்தில் கிடையாது. தானியேல் இந்த தரிசனத்திலே இரண்டு ஆடுகளை காணுகிறான். ஒரு ஆட்டிற்கு ரெண்டு கொம்பும், இன்னொரு ஆட்டிற்கு ஒரு கொம்பும். இந்த இரண்டு ஆடுகளுக்கும் சண்டை வருகிறது. ஒரு கொம்புள் ஆடு இரண்டு கொம்புள் ஆட்டை மிதித்து கொம்புகளை உடைத்து விடுகிறது. இதுதான் தரிசனம். உங்களுக்கு புரியாதது போல தானியேலுக்கும் தரிசனம் புரியவில்லை. உடனே காப்ரியேல் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், இரண்டு கொம்புள் ஆடு என்ன தெரியுமா? மேதிய பெர்ஷிய வல்லரசு. ஒரு கொம்புள்ள ஆடு ஒன்று மூர்க்கமா எழும்பி வருகிறது, இது என்ன தெரியுமா? இதுதான் கிரேக்க தேசத்தின் ராஜா, இதுதான் எழும்ப போகிற கிரேக்க தேசம் என்ற வல்லரசு. தானியேல் இதை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு கொம்புள் ஆடு ரெண்டு கொம்புள் ஆடை மிதித்து போட்டு விடுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான் தானியேலுக்கு, இந்த சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை அழித்து விடும். நடந்தது என்ன? அப்படியே கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பினது, மேதிய பெர்ஷிய வல்லரசை அழித்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தில் ஆரம்பித்தது.
ஏன் இந்த ஒரு கொம்பு உள்ள ஆடாக தானியேல் கண்டான்? கிரேக்க தேசத்தின் சின்னங்கள் எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள் என்றால் பாருங்கள், ஆடுதான் கிரேக்க தேசத்திற்கு சின்னம். என் தேவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது இன்றைய சரித்திர நாள் குறிப்பின் படி உரைத்திருக்கிறார். ஒரு கொம்புள் ஆடாக அவன் எழும்பினானான். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஒரு கொம்புள் ஆடாக தோன்றியவன் இந்த தேசத்தின் முதலாம் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொம்பிற்கு என்ன நடந்தது, இந்த கொம்பு யார் என்பதையும் வேதவசனம் தெரிவிக்கிறது. இந்த கொம்பு பலன் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொம்பு திடீரென்று முறிந்து விடுகிறான். முறிந்த உடனே நான்கு கொம்புகள் அங்கே எழும்புகின்றனவா? சரித்திரத்தில் நடந்ததா, வேதவசனம் காவியமா, கற்பனையா, கட்டுக்கதையா, புலவனின் மனதில் உண்டானதா, அல்லது உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தேவனுடைய இருதயத்தில் உருவான சரித்திரம்? நடந்தது என்ன? அலெக்சாண்டர் தேசங்களை எல்லாம் ஜெயித்தவன், நாடுகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவன், தனது 33வது வயதிலேயே வாழ்க்கையை வெறுத்து விட்டான். அவன் மரண தருவாயிலே அவனை போய் கேட்டார்கள், அலெக்சாண்டர் அவர்களே, உன்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பது? வேதவசனத்திலே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவனுடைய சாம்ராஜ்யம் அவனுடையவர்கள் அல்லாதவர்களுக்கு கடந்து செல்லும் என்று தேவன் தெரிவித்திருக்கிறார். What is prophecy? History written in advance is prophecy. சரித்திரம் நடந்த பிறகு எழுதுகிறவர்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். சரித்திரம் நடைபெறுவதற்கு முன்னதாக எழுதுகிறவர் இந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நாம் தேவன் என்று பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவரை தேவன் என்று பெற்ற இந்த ஜனத்தை காட்டிலும் பாக்கியமும் சீரை பெற்ற ஜனம் வேறு எதுவா இருக்க முடியும்? இந்த ஒரு கொம்பு முறிந்த உடனே நான்கு கொம்புகள் எழும்பினவாம். அலெக்சாண்டர் மனம் வெறுத்து மரண தருவாயிலே இருக்கும் போது அவனை கேட்ட உடனே சொன்னானா, என்னுடைய ராஜ்யம் பலவானுக்கே கடந்து செல்ல வேண்டும், என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல என்னுடைய நான்கு தளபதிகளுக்கு பகுத்து விடுங்கள். அப்படியே அலெக்சாண்டர் மறித்த உடனே அவனுடைய மூன்று மனைவிகள், இரண்டு பிள்ளைகள், ஒரு தம்பி, அவனுடைய மனைவி, அலெக்சாண்டரின் தாய், எல்லாருமே 15 வருடத்திற்குள்ளாய் மறித்து விட்டார்கள். அவனுக்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு கொம்பு முறிந்த உடனே நான்கு தளபதிகளுக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் பகுக்கப்பட்டது. வேதவசனம் சொன்னது கிரேக்க சாம்ராஜ்யம் நான்காய் பகுக்கப்படும் என்று, அப்படியே பகுக்கப்பட்டது. லைசிமாக்கஸ், கேசாண்டர், செல்யூக்கஸ், தொலோமி என்ற நான்கு பேருக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் வேதத்தின் சரித்திரத்தின் படி பகுக்கப்பட்டது. உங்கள் சிந்தனை தூண்டத்தக்கதாக சொல்லுகிறேன், இந்த செல்யூக்கஸ் நிக்கேடார் தான் இந்தியா வரைக்கும் சண்டை ஓட்டு வந்தவன், இரண்டாம் சந்திரகுப்த மௌரியருடன் போர் புரிந்து போற்றவர், பின்னர் தன் மகளை நமது இந்திய அரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர். இந்த செல்யூக்கஸ் நிக்கேடார் தான் நான்கு கொம்பில் ஒரு கொம்பு என்று என்னுடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்கிறது. இது மூன்றாம் வகுப்பு சரித்திர பாடம். மூன்றாம் வகுப்பு சரித்திர பாடத்தை 3000 வருடங்களுக்கு முன்னரே எழுதி வைத்திருப்பது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா சொல்லி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? இயேசு ராஜா வாழ்க என்று சொல்லி ஸ்தோத்தரிப்போமா? Please subscribe.